என்னுடைய பெயர் கேவி மணிவாசகம், திருவிக்கா நகர். ஐயா, கடந்த முறை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றேன். இந்து மதத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அடிப்படை சில கொள்கைகள் மாற்ற வேண்டும், மாற்றி தர வேண்டும் என்று 1956 சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்தார். அது தோல்வி அடைந்தது. அதனாலே அவர் பதவியை ராஜினாமா செய்தார். என்ன சட்டம் என்றால், 4 வருடம் இந்து மதத்தில் 4 வருடம் 4 வகையான மக்கள் வந்து பிரித்து வைத்தார்கள். ஒரு மனிதன் வந்து உயர் ஜாதியில் பிறந்தவன், இறைவனுடைய நெற்றியிலே பிறந்தான், ஒரு தோளிலே பிறந்தான், வைசிய என்பவன், சத்திரியன் வந்து தொடையிலே பிறந்தான், சூத்திரன் வந்து காலிலே பிறந்தான் என்ற இந்த படுபோதகமான ஒரு இந்து மதத்த கோட்பாடை எதிர்த்து அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை சீர்திருத்த கொண்டு வந்த மசோதா கொண்டு வந்தார். அது தோல்வியடைந்தது. அந்த எண்ணம் வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு மாதத்திலும் காலத்திற்கேற்ப சில மாற்றங்கள் அவசியம். மாற்றம் என்பது மாறாதது. அதுதான் நாம் முன்னேறலாம், வளர்ச்சி அடையலாம், நல்லிணக்கத்தை வளர்த்து கொள்ளலாம். காலம் என்பது கால மாற்றம் தேவை என்பதை நான் வலியுறுத்தி கொள்கிறேன். ஐயா சொல்லக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாம் என்பது ஒரு காலத்திற்கு ஏற்றால் போல மாற வேண்டியதுனே, மாற்றம் என்பதே மாறாதது. உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் விட்டு கொடுக்காமல் நடைமுறையிலே சில மாற்றங்களை நீங்கள் வந்து என்ன செய்யலாம், விட்டு கொடுத்து நீங்கள் செல்லலாம். அப்போ அவங்க அந்த கேள்விக்கு சரியான ஒரு கேள்வி தான். இப்போ அதில் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்போ அம்பேத்கர் அவங்க சொன்ன அந்த கேள்வியிலே உள்ள ஒரு அம்சம் அது. அம்பேத்கர் இருக்கிறார்கள், அவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அதாவது இந்து மக்களுடைய அந்த கடவுள் நம்பிக்கை என்பது எதனுடைய அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னு கேட்டால், ஜாதி அந்த பிரிவுகள்லாம் வருதுல்ல, தலையில் பிறந்தார்கள், கடவுளுடைய தலையில் பிறந்தார்கள், தோளில் பிறந்தார்கள், கடவுளுடைய பாதத்தில் பிறந்தார்கள், இது மாதிரியான சில சிஸ்டத்தின் காரணமாக பல்வேறு விதமான ஜாதிகள் பிரிந்து கிடக்கின்றன, அதையெல்லாம் ஒழிப்பதற்கும் சில சட்டங்கள் கொண்டு வந்தார்கள், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவலை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. எங்களுடைய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கொள்கையை தான் நாங்கள் வைத்திருக்கிறதாக நாங்கள் நம்புகிறோம். இப்போ இஸ்லாம் என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகத்தின் வந்து அதை என்ன செய்கிறாங்க, கடைசியாக இஸ்லாமிய மார்க்கத்தை அதை சொல்கிறாங்க. முந்தியே இஸ்லாம் இருக்கிறது, முதல் மனிதரே முஸ்லீம் தான் எங்கள் நம்பிக்கைப்படி. கடைசியாக நபிகள் நாயகம் அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்போ 1400 ஆண்டுகளுடைய சட்டங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள் இன்னைக்கு 2020. அப்போ நீங்கள் வந்து 1400 ஆண்டுகளுடைய கோட்பாடுகள் கொள்கைகள்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு வரலாம். எங்களுடைய நம்பிக்கையின்படி நான் சொல்கிறேன், எங்களுடைய நம்பிக்கையின்படி கடைசி காலம், உலகம் என்னைக்கு அழிகிறதோ, அது 3000 வருஷத்தில் அழியலாம், 4000 வருஷத்தில் அழியலாம், 5000 வருஷத்தில் அழியலாம், எப்படின்னு தெரியாது, அது கடவுளுடைய கையில் இருக்கிறது. என்னைக்கு உலகம் அழிகிறதோ அன்று வரைக்கும் சாத்தியப்படக்கூடிய ஒரு சட்டத்திட்டம், ஒரு கொள்கையைத்தான் நாங்கள் கையில் வைத்திருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். முதல்ல நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை சொல்லிடுறேன். இப்போ வந்து ஐயா சொன்னதுலேயே நான் சொல்கிறேன், அம்பேத்கர் அவங்க வந்து சொல்கிறாங்கல்ல, ஜாதி அடிப்படையில் நீங்கள் பிளவுபடாதீர்கள், தலையில், தோளில், காலில், மூட்டில், கடவுளுடைய பகுதியிலிருந்து பிறந்ததாக ஒரு அடிச்சுக்கிடாதீங்க, வெட்டிக்கிடாதீங்க என்ற அடிப்படையில் ஒரு சட்டம் சொல்லி அது ஒரு தோல்வியினா தான் அது தழுவிருக்கிறது என்று அவங்க சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்கள் நம்பிக்கை என்ன, இதே விஷயத்துக்கு சொல்கிறேன், இதே விஷயத்திற்கு எங்களுடைய கான்செப்ட் என்ன, நான் ஏற்கனவே அறிமுக உரையில் சொன்னேன், ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் உலகில் உள்ள அனைவரும் தோன்றியிருக்கிறார்கள், இதுதான் எங்கள் நம்பிக்கை. இந்த நம்பிக்கைங்கிறது எப்போ உள்ளது, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குரானில் அது சொல்லப்படுகிறது. அப்போ அன்னைக்கெல்லாம் மனுஷன் வந்து பெரிய டெவலப்லாம் கிடையாது, ஜாதி வெறிகள், குல வெறிகள், கோத்திர வெறிகள், இன வெறிகள், மனிதன் காட்டு மிராண்டியாக வாழக்கூடிய காலத்தில் குரான் சொல்லுகிறது ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் நீங்கள் வந்தீங்க. அப்போ அந்த நம்பிக்கைங்கிறது எங்களுக்கு எதை ஊட்டுது, யாருமே கடவுளுடைய தலையில் பிறக்கலை, யாருமே கடவுளுடைய தோளில் பிறக்கலை, காலில் பிறக்கலை, அனைவரும் சமம், பிறப்பால் அனைவரும் சமந்தான். அதனால தான் தொப்புள் கொடி உறவுகளேன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம்னா ஸ்பீச் பண்ணும்போது சொல்லுவோம், மேடைகளில் நாங்கள் பேசக்கூடிய நேரத்தில் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளே அப்படிம்போம். யார, முஸ்லீம் அல்லாதவர்களை நாங்கள் அழைக்கக்கூடிய நேரத்தில்
நாங்கள் அதை எப்படி அழைப்போம் அப்படின்னு கேட்டால் தொப்புள் கொடி உறவுங்கிறோம். தொப்புள் கொடி உறவுன்னா என்னது, தாய் இருக்கிறாள், தாயிடமிடமிருந்து பிள்ளை வருகிறது, தாய்க்கும் அந்த சேய்க்கும் உள்ள இணைப்பு தான் தொப்புள். எல்லாருடைய வயிற்றுலேயும் தொப்புள் இருக்குது. அந்த தொப்புள் என்பது தாய்க்கும் சேய்க்குமான உறவு, ஒரு பாலம். இந்த பாலம் எது வரைக்கும் போகுதுன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னோம்ல, முதல் மனிதர் ஆதம் ஹவ்வால் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு ஆண் பெண் வரைக்கும் போகுது. அப்போ நீங்கள் எந்த இந்த தொப்புள் கொடி உறவு என்பது அந்த ஒரு மனிதரிலிருந்து வந்தவர்கள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய 100 கோடி பேரும், இன்றைக்கி இருக்கக்கூடிய 1000 கோடி பேரும், இன்னும் 1,00,000 கோடி பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து வந்தவங்க தான். அதிலிருந்து அந்த தொப்புள் அருந்து 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 எல்லாரும் நினைச்சிருக்காங்க, தனித்தனியாக சென்று விட்டார்கள். அப்போ தொப்புளினால் பிரிந்திருக்கிறார்கள், அதை பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் தவிர உறவு என்ற அடிப்படையில் தொப்புள் உறவுகள் தான். அப்போ அனைவரும் சம்பந்தன. இது எப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மனிதர்கள் பண்படாத ஒரு காலத்திலே சொல்லப்பட்ட சட்டம். இன்னைக்கு நாங்கள் அதை ஏற்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் எங்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களை கண்டால் அதில் இன்ன ஜாதி இன்ன மதம்லாம் எங்களுக்கு தெரியாது. எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் தண்ணி குடிக்கீங்களா, நாங்கள் குடிப்போம். நீங்கள் ஒரு தாழ்ந்த ஜாதி என்று வேறு சமூக மக்களில் யாரை கருதினாலும், அவங்க வீட்டில் ஒரு கிளாஸ் தண்ணி தர்றாங்களா அதை குடிப்போம், சாப்பாடு தர்றாங்களா குடிப்போம் சாப்பிடுவோம், எங்கள் மேலே தோளுக்கு மேலே தோல் கை போடுகிறார்களா ஏற்றுக்கொள்வோம். ஏன் எங்ககிட்ட அந்த உணர்வு வரலை? அவங்க ஒரு மதத்தை சார்ந்த அடிப்படையில் பிரிந்திருக்கிறார்கள், அவ்வளோதான். ஆனால் எங்களுடைய உறவுகள் என்ற அடிப்படையில் ஒரு ஆண் பெண்ணில் இருந்து வந்தவர்கள் தான், மனிதர்கள் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சிடறோம் பார்க்குறோம். அப்போ எங்களுடைய கொள்கை கோட்பாடு என்பது அனைத்துமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பொருந்துதலுக்கு உள்ளான சட்டத்தை தான் நாங்கள் வைத்திருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். இப்போ வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் விபச்சாரம் செய்துவிட்டால் கல்லால் அடித்து கொள்ளணும் அப்படின்னு எங்கள் மார்க்கம் சொல்லுது, கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுது. சரியான சாட்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டு விட்டால் கடுமையான குற்றவியல் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வருது. இப்போ சவுதியில் அதை கொடுக்குறாங்க, பெரும்பாலும் விபச்சாரம் செஞ்சிட்டாங்கன்னா கற்பழிப்பு நடந்துட்டுன்னு சொன்னால் குரானுடைய சட்டத்தின்படி என்ன செய்வாங்க, அங்கே வந்து தலையை எடுத்துருவாங்க, சரியான ஆதாரங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டால். சில இஸ்லாமிய நாடுகள் அது கிடையாது, இப்போ பாகிஸ்தானில் கிடையாது, வேறு வேறு எல்லா நாடுகளிலும் அது கிடையாது. சில ஒரு குறிப்பிட்ட சில நாடுகள் அதை செய்கிறார்கள். ஆனால் மேற்கத்திய நாடுகள் போன்ற இன்னும் வளர்ச்சி அடைந்த நாடுகள் இந்த சட்டத்தெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, எப்படி பேசுனாங்க தெரியுமா, இது காட்டு முராண்டி சட்டம், நடைமுறைக்கு ஒவ்வாத சட்டம், ஒரு ஏற்ற சட்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் ஆந்திராவில் ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்படுறாங்க, அந்த பெண்ணை தீயிலே கொளுத்துகிறார்கள், என்கவுண்டரு சுட்டு போட்டு தள்ளுறாங்க போலீஸு, ஏன் கோர்ட்டு கேஸுன்னு போனால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை செய்கிறாங்க. மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, பாராட்டுறாங்க, வெரி குட் அருமையாக செஞ்சிட்டீங்க, எல்லாம் வெட்டணும் குத்தணுங்கிறாங்க. அப்போ இது காட்டுமுராண்டி சட்டம்னு சொன்னேன், எப்பவும் காட்டுமுராண்டி சட்டம்னு சொன்னாங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இது மாதிரி விஷயங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதற்கு மாற்றமாக காட்டுமிராண்டியினுடைய சட்டம் என்று விமர்சித்தவர்கள் இன்னைக்கு மனசு சொல்லுது, எம்பி சொல்கிறாங்க, எம்எல்ஏ சொல்கிறாங்க, கடுமையான சட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ காலத்துக்கு பொருந்தி போகுதா இல்லையா? அப்போ காலத்துக்கு பொருந்தி போகலை என்ற ஒரு வாதம் என்பதையே நாங்கள் பெரும்பாலும் என்ன செய்யறதில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அது தவறாக புரியப்படுகிறது. இப்போ சில விஷயங்கள், இப்போ அவங்க வந்து முஸ்லீம் இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத பெண்ணை வந்து அவங்க திருமணம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பெண்ணும் முஸ்லீமாக ஆயிட்டாங்கன்னு வைங்க, சில மாற்றங்கள் வரும். உதாரணத்துக்கு இப்போ அவங்க சொல்கிற முக்கியமான கான்செப்ட் என்ன, சில சடங்குகள், சம்பிரதாயங்கள், திருமணங்கள், சில விஷயங்களில் இவங்க தனித்து செயல்படுகிறார்கள், கொஞ்சம் ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நான் முஸ்லீம் முஸ்லீம்ங்கிறாங்க, எந்த சடங்கு இல்லை, எந்த சம்பிரதாயமும் இல்லை அப்படின்னு சொல்லி சில மாற்றங்களோடு அவங்க நகர்ந்து செல்கிறார்கள். அதிலெல்லாம் சில அனுசரணையாக போனால் குடும்பத்தில் ஒரு அன்பு பிறக்கும் தானே, ஒரு ஒற்றுமையாக இருந்துக்கிடலாம்ல அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க. இப்போ
ஒரு பெண் வந்து வயசுக்கு வருகிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம், அதை தான் நம்ம நாட்டில் சடங்குன்னு சொல்கிறோம், சரிங்களா? இது வந்து மனிதனுடைய அறிவு ரீதியாக ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ பருவநிலையை அடைவார்கள், அவ்வளோதான், அதில் வேறு எந்த செய்தியும் இல்லை. ஆனால் நம்ம வாழக்கூடிய இந்தியாவில் அது மாதிரி பருவநிலையை அடைந்து விட்டால் அதற்கு ஒரு நிகழ்ச்சி வைக்கிறார்கள், ஒரு 2 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம், 7 லட்சம் செலவில் பிரம்மாண்டமான கட் அவுட்டு வைத்து பயங்கரமான விழாக்களை எடுத்து ஒரு நிகழ்ச்சிகளை வைக்கிறார்கள். அப்போ நாங்கள் எங்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் வீண் விரயம், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பருவ வயதே அடைவார்கள், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதில் வந்து அதை பிரபலப்படுத்துவதற்கும் அதை நிகழ்ச்சி நடத்துவதற்கும் என்ன இருக்குது அப்படின்னு எங்களுக்கு இஸ்லாம் காட்டுகிறது. இது நியாயப்படி பார்த்தீங்கன்னா இது சரியாது தான், மனித அறிவுப்படி பார்த்தா இது நியாயமானது சரியானது, இது ஒரு மதம் என்று நீங்கள் பார்க்க தேவையில்லை. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் இது மாதிரி ஒரு சடங்கு நிகழ்ச்சி அல்லது வந்து மஞ்சள் நீராட்டு விழா அது உங்கள் இந்து சமூகத்தில் நீங்கள் வைக்கும்போது ஒருத்தர் அந்த பெண்ணை இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகிட்டாங்கன்னா வரமாட்டாங்க, அவங்க சொல்லுவாங்க இது இஸ்லாம் சொல்லலை வேண்டான்னு சொல்லுது. இது எந்த வெறுப்பின் காரணமாக இல்லை, இது ஒரு இந்து மதத்தினுடைய வெறுப்பின் காரணமாகவா அல்லது ஒரு கிறித்துவ மதத்தினுடைய வெறுப்பின் காரணமாகவா? இப்போ கூட நீங்கள் உங்கள் இந்து சமூக மக்கள்கிட்ட நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சீர்திருத்த திருமணங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் பண்ணுறாங்க சீர்திருத்த திருமணங்கள்? திருமணங்கிற பேரில் கடுமையான ஏராளமான ஆடம்பரங்களை செய்கிறார்கள், திருமணங்கள் கடுமையாக்கப்படுகிறது, வரதட்சணைகள் அதிகமாகிறது, பெண் குமர்கள் தேங்குகிறார்கள், அதனால் சீர்திருத்தம் திருமணம் பண்ணுறோங்கிறாங்க. அதையும் ஒரு சாரார் ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ திருமணங்கள் இது மாதிரியான பல்வேறு விஷயங்களில் அழகான வழிமுறைகளை இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையை நாங்கள் சொல்லும்போது அது ஒரு முஸ்லீம் அல்லாத அந்த குடும்பத்திற்கு சில சங்கடங்கள் வரலாம். அது சீர்திருத்தத்துக்காக சொல்லப்பட்டதே தவிர அவங்களை நோவினை செய்வதற்காக சொல்லப்பட்டது அல்ல. அது வந்து ஒரு முன்னோடியான அழகான ஒரு வழிமுறை தான் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ்